ஆடியன்ஸ் லைட் கொடுங்க கொஞ்சம். ஏன் ஆடியன்ஸ்க்கு லைட் கொடுக்க சொன்னேன்னா, ஆடியன்ஸ்க்கு லைட் கொடுக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். வெளிச்சம் வருகி தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ளன்போடு வணங்கி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி தொடங்குகிறேன். பாலகுமாரன் அவர்கள் மிக அருமையான ஒரு உணர்வு நிலையிலிருந்து ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஒரு செய்தி சொன்னார், அவர் கணக்கில் ஜீரோ அப்படின்னு. கணக்கில் ஜீரோவாக இருந்ததுனால கணக்கு வாத்தியார் ஜீரோ போட்டிருக்கிறார். பிறகு இவருடைய வீட்டு விசேஷத்துக்கு கணக்கு வாத்தியார் வந்திருந்தார் அப்படின்னு சொன்னார். யார் கணக்கில் வீக்கு தெரியுமோ? அவர் இல்லை, அவரை பற்றி வாத்தியார் போட்ட கணக்கு தான் ஜீரோவாக போச்சு. ஏன்னா பின்னால் அவர் வாழ்க்கையில் நீ நூற்றுக்கு நூறுன்னு சொன்னார் இல்லையா, அதனால் இவர் கணக்கு தப்பாக போடலை, இவரை பற்றி மற்றவங்க தான் தப்பாக கணக்கு போட்டாங்களே ஒழிய அவர் ஒன்றும் கணக்கு தப்பாக போடலை. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், ரவீந்திரநாத் டாகூர் இளமையான வயசு, அவருடைய பெருமை உலகத்தில் இன்னும் வேறு யாரும் அடையவே முடியாது. ஏன்னா ரெண்டு நாட்டுக்கு தேசிய கீதம் எழுதி கொடுத்த பெருமை அந்த ஒரு ஆளை தவிர வேறு எவனுக்கு இருக்க முடியாது. ரவீந்திரநாத் டாகூர் ரெண்டு தேசத்துக்கு தேசிய கீதம் அவருடைய பாட்டு, அந்த பெருமை இன்னொருத்தர் அடைய முடியுமா வாழ்க்கையில்? அந்த ரவீந்திரநாத் டாகூர் சின்ன வயசில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, அவருடைய குடும்பம் வந்து கூட்டு குடும்பம், 50-60 உருப்படி வீட்டில். சில சமயத்தில் எது நம்ம விட்டு பிள்ளைனே தெரியாது, எதிர் விட்டு பிள்ளைங்க சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. அந்த காலத்தில் அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. ஒரு 50-60 பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறத அந்த குடும்பத்தில் எப்படி பர்த்டே கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டு ஹாலில் ஒரு நோட் புக் இருக்கும், அந்த நோட் புக்கில் வாழ்த்து எழுதுவார்கள். எல்லாரும் என்ன அந்த பிள்ளைக்கு பர்த்டேக்குன்னு ஒரு வாழ்த்து எழுதுவார்கள். ரவீந்திரநாத் டாகூரை பற்றி அவங்க பாட்டி எழுதியிருந்தாலாம், ரவியை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன் உருப்பிடுவானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்க அண்ணன்லாம் மாதிரி அவங்க மற்ற மூத்தவர்கள் மாதிரி ஒரு என்ஜினியராகவோ டாக்டராகவோ வருவானான்னு எனக்கு தெரியல, அவன் எதிர்காலத்தை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு பாட்டி அந்த நோட் புக்கில் எழுதியிருக்கிறார். இப்போ ரவீந்திரநாத் டாகூரை பற்றி பாட்டி எழுதி வச்சதுக்கு என்ன நடந்தது? இன்றைக்கி ரவீந்திரநாத் டாகூருக்கு இருக்கிற புகழ் அவங்க குடும்பத்தில் வேறு யாருக்குமே இல்லை, மற்ற டாக்டரோ என்ஜினியரோ யாருன்னே தெரியல. ஆனால் ரவீந்திரநாத் டாகூருடைய பெருமையை அன்றைக்கி பாட்டியால் தீர்மானிக்க முடியல. இது ரவீந்திரநாத் டாகூருக்கு மட்டும் நடக்கலைங்க, மகாகவி பாரதிக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. மகாகவி பாரதி தமிழ்நாட்டில் பாட ஆரம்பிக்கிற காலத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்க, இதென்ன பரம்பரை பரம்பரையாக வர பாட்டு முறைப்படி இந்த ஆள் பாட மாட்டேங்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு பாடுறாரு, புதுசு புதுசாக விஷயங்களை மாத்துறாரு, ராஜாவை புகழ்ந்து பாடி இதை பாடி அதை பாடிலாம் பாட மாட்டேங்கிறாரு, ஒலியை மாத்துறாரு, அமைப்பு மாத்துறாரு, மெட்டு மாத்துறாரு, தோணபடியெல்லாம் எழுதுறாரு, பாரதியின் கவிதைகள் பாமரத்தனமானவைன்னு குற்றம் சொன்னார்கள். பாரதியை பற்றி அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த எல்லாருடைய அபிப்பிராயமும் என்னன்னா, அன்றைக்கிருந்த சூழலுக்குரிய கவிதை அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அப்போ பாரதி ஒருத்தர் தான் தன்னுடைய கவிதையை பற்றி தான் சொன்னார். என்னன்னா, சொல் புதிது பொருள் புதிது சுவை புதிது சோதிமிக்க நவகவிதை என் கவிதை நாளும் அழியாத நவகவிதை. அதுக்கு அடுத்த வார்த்தை, கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்னும் வசை என்னால் கழிந்ததுன்னர். அப்போ பாரதியை பற்றி மற்றவங்க வச்சிருந்த அபிப்பிராயம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு பாரதி தன்னை பற்றி வச்சிருந்த அபிப்பிராயம்தான் உலகம் முழுக்க நிலைச்சு நிற்கிது. இதை வச்சு ஒரு வார்த்தை சொல்கிறேன், உங்களை பற்றிய பிறரது அபிப்பிராயங்கள் வெறும் காலி அபிப்பிராயங்கள், ஆனால் உங்களை பற்றிய உங்கள் அபிப்பிராயங்கள் உங்கள் அஸ்திவாரங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். உங்களை பற்றிய பிறருடைய அபிப்பிராயங்கள் வெறும் அலங்காரங்கள், உங்களை பற்றிய மற்றவர் அபிப்பிராயங்கள் ஒன்று அலங்காரங்கள் அல்லது காலி அபிப்பிராயங்கள், ஆனால் உங்களை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயங்கள் உங்கள் அஸ்திவாரங்கள். அதனால் ஒருவன் தன்னை பற்றிய தீர்க்கமான அறிவு தெளிவு சிந்தனை, தான் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை பற்றிய ஒரு உள்ளுணர்வு சொல்லுகின்ற ஒரு தீர்மானம், அதை வகுத்துக் கொள்ளுகிறவர்கள் வாழ்விலே வெற்றி பெறுகிறார்கள்.
ஆனால் அதுக்கு தன்னை அசஸ் பண்ணணும். அதுதான் சிவசங்கரி மேடம் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், சுய அலசல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நாமே அப்பப்போ அலசி பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு அலசி பார்க்கணும். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது எங்கள் வாத்தியார் சொல்வார், தம்பி பரீட்சையெல்லாம் எழுதிவிட்டு உன்னுடைய பேப்பரை திருப்பி பாருடா ராஜா அப்படிம்பார். ஒரு பய பார்த்ததில்லை. ஏன், பயம்தான், என்னெல்லாமோ எழுதியிருக்கிறோம், இதை திருப்பி வேற எப்படி பார்க்கறது. நான் கேள்விக்கு அவன் விதவிதமாக பதில் எழுதியிருப்பான். இரண்டாம் பானிபட் யுத்தம் ஏன் நடந்தது? முதல் பானிபட் யுத்தம் சரியாக நடக்காததால் இரண்டாம் பானிபட் யுத்தம் நடந்தது. இவன் வரலாறு படிக்கல, வரலாறு படைக்கிறான். அதை எப்படி திருப்பி படிக்க முடியும்? அவனால் உட்காந்து திருப்பி படிக்க முடியுமா? நானும் பசங்க எல்லாத்தையும் கேட்டேன், வாத்தியார் சொன்னாரு பேப்பர், அவர் சொன்னாரு ஏன் திருப்பி படிக்கணும்னு காரணம் சொன்னார் எங்கள் வாத்தியார். இந்த ரெண்டாவது கேள்வி எழுதிட்டு ரெண்டு நம்பர் போட்டிருப்பான், மூணாவது கேள்விக்கு விடை எழுதி வச்சுருப்பான். இந்த கணக்கு போட்டுக்கிட்டே வரும்போது ஆன்சர் கரெக்டாக போட்டிருப்பான், திரும்பி அதை எடுத்து எழுதணும்னு ஒரு பகுதி உண்டு, அங்கே தப்பாக எழுதியிருப்பான். அதை விட எங்கள் வாத்தியார் சொன்ன ஜோக் ரொம்ப டாப், நீ எல்லாமே அடுத்தவனை பார்த்து எழுதி அவன் நம்பரே எழுதிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அவன் ரெண்டு தடவை பாஸ் பண்ணிவிடுவான், நீ ஃபெயில் ஆகிடுவேன். அது சில பையன் தெளிவாக சொல்லுவான், என்னடா நீ பாஸ் பண்ணியா, நம்ம கையில் என்ன சார் இருக்கு? அக்கம் பக்கம் எவன் உட்கார்றானோ அவன் கையில் எல்லாம் இருக்கு, நம்ம கையில் என்ன இருக்கு அப்படிம்பா. அதான் எங்கள் வாத்தியார் சொன்னார், நீ அவன் நம்பரே எழுதிட்டு வந்தா அதையாவது திருப்பி ஒரு தடவை பார்க்க வேண்டாமா அப்படின்னு. ஆனால் நானும் கேட்டேன், யாராவது திருப்பி பார்த்தீங்களாப்பா அப்படின்னு. எல்லாம் சொல்கிறான் பயமா இருக்குடா. ஏன் அப்படின்னா, எவன் திருத்துறானோ அவன் தலையிலே வெளியிட்டும் போ. நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன், ஒரு வருஷம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போய் பரீட்சை எழுதுனா பரீட்சை பேப்பரை திருப்பி பார்க்க மாட்டேங்கிறானே, பரீட்சை பேப்பரை திருப்பி பார்த்தாதான் தப்பு திருத்திக்க முடியும். சிவசங்கரி மேடம் சொன்ன மாதிரி பரீட்சை பேப்பரை திருப்பி பார்த்தவன் பாஸ் பண்ணுற மாதிரி வாழ்க்கையை திருப்பி திருப்பி பார்க்கிறவன் கண்டிப்பாக வெற்றி பெறுகிறான். திருப்பி திருப்பி பாருங்க. காட்டில் சிங்கத்துக்கு ஒரு கிரேட்னஸ் சொல்லுவான், அரிமா நோக்கு அப்படின்னு சொல்லுவான். சிங்கத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர், ஒரு குணம் உண்டு, அது காட்டில் நடந்து வந்துட்டு கொஞ்சம் வந்த உடனே நின்று திரும்பி ஒரு பார்வை பார்க்கும். இந்த குணம் மற்ற எந்த விலங்குக்கும் கிடையாது. கொஞ்சம் நடந்து வந்துட்டு சிங்கம் அப்படி நின்று திரும்பி ஒரு பார்வை பார்க்கும், அதுக்கு அரிமா நோக்குன்னு தனியாக சொல்கிறான் தமிழ் இலக்கியத்தில். ஏன்னா காட்டுக்கு அது ராஜா. எப்போவுமே பவரில் இருக்கிறவங்க கொஞ்சம் திரும்பி திரும்பி பார்த்துக்கணும். ஏன்னா எதிரி எப்போவுமே எதிர்பக்கத்துலேருந்தே வரமாட்டான், பின்பக்கத்துலேருந்து தான் முதல்ல வருவான். அது சிங்கத்துக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல, அதனால தான் அது பாருங்கள் அது ராஜாவாகவே இருக்குது காட்டுக்கு. அப்படி வந்து இப்படி திரும்பி ஒரு பார்வை பார்க்கும், பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படி ஒரு பார்வை பார்க்கும். அப்படி வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறவன், என்ன நடந்தது என்று திரும்பி பார்க்கிறவன் வெற்றி பெறுகிறான். ஹாப்பி பர்த்டேன்னு மெழுகுவத்தியை ஏற்றி அணைச்சா மட்டும் பர்த்டே ஆகிடாது. இந்த ஒரு வருஷம் நீ என்ன வாழ்ந்து கிழிச்ச அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்கறது தான் உண்மையான ஹாப்பி பர்த்டே. தனக்குள் ஒளியேற்றிக் கொள்வதற்குரிய சரியான வாழ்வியல் முறை, நாம் என்ன வாழ்ந்திருக்கிறோம் இந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு திரும்பி ஒரு முறை யோசிக்கணும். அந்த சுய அலசலை தான் அவர்கள் ரொம்ப அழகாக வற்புறுத்தி சொன்னார்கள். இன்னொரு வார்த்தை பாலகுமாரன் சொன்னார், நீங்கள் அதை ஊன்றி கவனிச்சிருந்தா தெரியும், தனியாக இரு அப்படின்னர். என்ன, எங்கேயாவது போய் உட்காந்து தனியாக ஒன்ன நீயே பார். அவர் தனியாக சொன்ன பாலகுமாரா, பாலகுமார் தன்னைத்தானே பார்க்குற அந்த கோணத்தை உங்களுக்கு அனுபவபூர்வமாக எடுத்து சொன்னார். சுவாமி விவேகானந்தருடைய எத்தனையோ புத்தகங்கள் நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் அவர் சொன்ன ஒரு சொல் என்னால் மறக்கவே முடியாத ஒரு சொல். அதை விட அழகாக ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனை எது உருவாக்குகிறது அப்படிங்கிறதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். எல்லாரும் சிந்தனைகள் உருவாக்குகிறன்னு சொல்லுவாங்க, ஆனால் சுவாமி விவேகானந்தர் வார்த்தை வித்தியாசமான வார்த்தை. ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்லுங்க, தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நான் இப்ப ரொம்ப போல்டா சொல்றேன், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நாங்கள் பேசுற போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், அதை செஞ்சுடலாம் இதை செஞ்சுடலான்னு தோணும், நாளைக்கு காலம் வர அப்படியே பல விஷயம் காணாம போயிடும். போகும்போதே டிக்கெட்டை கீழே போடுற மாதிரி பல பேர் என்னன்னா எண்ணங்களையும் கீழே போட்டு அப்படியே போனவங்க உண்டு பல பேர் இல்லையா. நீங்க இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து சிந்திச்சது எதுவாவது உங்களுக்கு பயன்படுமானா, நான் ஆழமா சொல்ற சுவாமி விவேகானந்தர் பாஷையில, நீங்கள் தனியாக இருக்கிற போது மீண்டும் இந்த சிந்தனை உங்கள் உள்ளுக்குள் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படும். நீங்கள் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும்.